ரசனையுள்ள அன்பு நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றும் ஒரு பழம்பெரும் பாடகி இனிய குரலோடு நம் பொழுதை இனிமையாக கழிக்கலாம். ரொம்ப துடிப்பான நகைச்சுவை கலந்த ஒரு குரலுக்குரிய பெண் குரல் தான் இன்று நம் சிந்தைக்கும் நம் ரசனைக்கும் விருந்தளிக்கப் போகிறது. ஏஜி ரத்னமாலா என்ற ஒரு பிரபலமான பாடகி. இவர் இந்திய நாடக நடிகையும் திரைப்பட பின்னணி பாடகியுமாக இருந்தவர். எங்கள் குலதேவி என்ற திரைப்படம் 1959 வெளிவந்த இந்த திரைப்படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல். ஒரு அரிய இனிய நகைச்சுவையான பாடல். இசை கே வி மகாதேவன், வரிகள் மருதகாசி. மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் 500 அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், டி ஆர் மகாலிங்கம், கே ஆர் ராமசாமி போன்ற பழம்பெரும் நடிகர்களுடன் ரத்னமாலா நாடகங்களில் நடித்திருக்கிறார். அடுத்து வரும் நகைச்சுவை கலந்த ஒரு பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வண்ணக்கிளி. 1959 வெளிவந்த இந்த திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வருகிறது. இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார் கே வி மகாதேவன், வரிகள் மருதகாசி. இவரோடு இணைந்து பாடுகின்றார் எஸ் சி கிருஷ்ணன். இதோ பாடலை நாங்கள் ரசிப்போமா? பாக்குறேன், நல்லா பாக்குறேன். பாத்திரத்தில் இருப்பதை நீ பரீட்சை பார்க்கலே, கோவை பழத்தை போல உதட்டினால இனிப்ப சேர்க்கலே. பாத்திரத்தில் இருப்பதை நீ பரீட்சை பார்க்கலே, கோவை பழத்தை போல உதட்டினால இனிப்ப சேர்க்கலே. இது சாத்துக்குடி சாறு தானா பார்த்து கொடு, என் தாகம் தீர இனிப்பை இதில் சேர்த்து கொடு. இது சாத்துக்குடி சாறு தானா பார்த்து கொடு. காத்திருக்கணும் அதுக்கு ஏற்ற காலம்
கேட்கணும், காத்திருக்கணும், அதுக்கு ஏத்த காலமும் வரணும். என் கழுத்தில் முடிச்சு போட்ட பின்னே அப்படி கேட்கணும். இப்போ சாத்துக்குடி சாரு தகா பாத்துக்குடி, சாகம் செய்யற சக்கர போட்டு ஆத்திக்குடி. இது சாத்துக்குடி சாரு தகா பாத்துக்குடி. குடிச்ச போதும் சூடியாரலே மனச்சூடியாரலே, நீ அங்கே போய் நிற்பதாலே தாகம் தீரலே எனக்கு தாகம் தீரலே. ஐயே ஆக்க பொறுத்த மனுஷன் நீயும் ஆற பொறுக்கணும், எங்க அப்பா கிட்டே சம்மதம் கேட்டு விஷயம் முடிக்கணும். ஐயோ ஆக்க பொறுத்த மனுஷன் நீயும் ஆற பொறுக்கணும், எங்க அப்பா கிட்டே சம்மதம் கேட்டு விஷயம் முடிக்கணும். சின்ன விஷயம் இதுக்கு அவங்க சம்மதம் எதுக்கு? சின்ன விஷயம் இதுக்கு அவங்க சம்மதம் எதுக்கு? எனக்கு தேவையான இனிப்பு உனது வாயில இருக்கு. திருச்சி திருச்சி பேசி மயக்கும் மச்சானே, திருச்சி திருச்சி பேசி என்னை மயக்கும் மச்சானே, நீ திருச்ச வலையில் கடவுள் என்னை விழவும் மச்சானே. ஆமா சாத்துக்குடி சாரா இத மாத்திப்புட்டேன், என் தாகம் தீர இனிப்பை இது சேர்த்துப்புட்டேன். சாத்துக்குடி சாரா இத மாத்திப்புட்டேன். பல இசையமைப்பாளர்களுக்கு பின்னணி பாடகியாக குரல் கொடுத்திருக்கிறார். கே வி மகாதேவன், விஸ்வநாதன் ராமமுத்து, சுப்பையா நாயுடு, பாண்டுரங்கன், இப்படி பல இசையமைப்பாளர்கள் இசையில் இவர் பாடல்களை கொடுத்திருக்கின்றார். அடுத்து வரும் பாடல் பிரபல இசையமைப்பாளராக இருந்த சி என் பாண்டுரங்கனின் இசையமைப்பில் ஒரு பாடல் வருகிறது. இந்த பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்கிறார் வில்லிபுத்தன். குபேரதீவு என்ற திரைப்படத்தில் இருந்து ஏ ஜி ரத்னமாலாவின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல். வித்தியாசமான இசை, பொங்கோஸ் இசைக்கருவியின் ஆளுமை பாடலில் நிறைவாகவே இருக்கிறது. Thank you.
1950s அறுபதுகளில் ஒரு நகைச்சுவை கலந்த குரலோடு ரொம்ப அற்புதமாக பாடக்கூடிய பல பாடல்களை இவர் கொடுத்திருக்கிறார். இன்று நாம் அவருடைய பாடல்களை ரசிக்க போகின்றோம். இவர் பிரபலமான பல பின்னணி பாடகர்கள் டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், சி எஸ் ஜெயராமன் இவர்களுக்கு இணையாக டூயட் பாடியிருக்கின்றார். அதே போல சந்திரபாபு, என் எஸ் கிருஷ்ணன், ஏ எல் ராகவன் இவர்களுடன் நகைச்சுவை கலந்த பல பாடல்களை கொடுத்திருக்கின்றார். அடுத்து வரும் பாடல் 1963 வெளிவந்த கொஞ்சம் குமரி என்ற திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலுக்கான வரிகள் வாலிக்கு உரியது, இசை வேதாவிற்கு உரியது. இங்கு திருச்சி லோகநாதனோடு இணைந்து பாடுகிறார். தோப்புல ஒரு நாள் சிரித்தாயடி, அதை நினைக்க நினைக்கத்தான் இனிக்குதடி. உள்ளே தோப்புல ஒரு நாள் சிரித்தாயடி, அதை நினைக்க நினைக்கத்தான் இனிக்குதடி. கட்டம் போட்ட சட்டை தச்சிருக்கேன், கண்ண முழிச்சு என்ன முறைச்சா நெஞ்ச துடிக்க தவிக்கிறேன், கண்ண முழிச்சு என்ன முறைச்சா நெஞ்ச துடிக்க தவிக்கிறேன். சரிப்படலே இந்த ஊருக்கு உண்மைக்கும் சரிப்படலே. உள்ளே தோப்புல ஒரு நாள் சிரித்தாயடி, அதை நினைக்க நினைக்கத்தான் இனிக்குதடி. இனிக்குதடி உள்ளே தோப்புல ஒரு நாள் சிரித்தாயடி, அதை நினைக்க நினைக்கத்தான் இனிக்குதடி. வெளிவந்த சித்ராங்கி என்ற திரைப்படத்தில் இருந்து வருகிறது அடுத்த பாடல். திருச்சி லோகநாதனோடு இணைந்து பாடுகின்றார். இந்த பாடலில் வாலி அவர்கள் வரிகளை யாத்திருக்கின்றார், வேதா அவர்கள் இசை கொடுத்திருக்கின்றார். இந்த பாடலில் நீங்கள் கேட்கும் பொழுது கொஞ்சம் பைலா இசை கலந்து வருவதாகவோ அல்லது பாப் இசையின் தாக்கம் இருப்பதாகவோ தெரிந்திருக்கும். ஆகவே இந்த பாடலை கேட்கும் பொழுது ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வரும். டிங்கிரி டிங்காலே என்ற பாடல் உங்கள் மனதிற்கு ஞாபகம் வரும் இந்த இசையை கேட்கும் பொழுது. அடி உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இருக்குது மனசு, அடி உனக்கு ஒண்ணு, அடி எனக்கு ஒண்ணு, உனக்கு ஒண்ணு இருக்குது மனசு. அந்த கணக்கு படி கதைய முடி தவிக்குது வயசு. அட எரும போல, அட எரும போல பொறுமை வேணும் புரிஞ்சிக்க மச்சா, அட எரும போல பொறுமை வேணும் புரிஞ்சிக்க மச்சா, எதுக்கும் இடம் இருக்குது தடம் இருக்குது தெரிஞ்சிக்க மச்சா. அடி உனக்கு ஒண்ணு, அடி எனக்கு ஒண்ணு,
அடி உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இருக்குது மனசே. வீட்டுக்கு நான் காவல் நிக்கவா, உன்னை கால நேரம் பார்த்து பார்த்து காதலிக்கவா காதலிக்கவா. கண்ணி பொண்ணு வீட்டுக்கு நான் காவல் நிக்கவா, உன்னை கால நேரம் பார்த்து பார்த்து காதலிக்கவா காதலிக்கவா. வீட்டுக்குள்ளே விட்டதிலே தொட்டி போடவா, உன்னை ஏங்க வச்சு தூங்க வச்சு பாட்டு பாடவா பாட்டு பாடவா. வீட்டுக்குள்ளே விட்டதிலே தொட்டி போடவா, அடி இது ஜருக போட்ட மாலை, அடி சின்னாளப்பட்டி சேலை இது ஜருக போட்ட மாலை. அட கண்ணாலத்துக்கு முன்னாலே தாயிருக்கு என்ன வேலை, அட கண்ணாலத்துக்கு முன்னாலே தாயிருக்கு என்ன வேலை. அடி உனக்கு ஒண்ணு அடி எனக்கு ஒண்ணு, அடி உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இருக்குது மனசே. சக்கர குட்டி சந்தன கட்டி சம்மதப்பட்டு கடி, உன் செக்கசி வந்த கழுத்தை நீட்டி தாலியை கட்டி கடி தாலியை கட்டி கடி. அடி சக்கர குட்டி சந்தன கட்டி சம்மதப்பட்டு கடி, உன் செக்கசி வந்த கழுத்தை நீட்டி தாலியை கட்டி கடி தாலியை கட்டி கடி. பரிச மாசம் தேதி பார்த்து பரிச போடலாம், அப்புறம் ஊருக்கெல்லாம் பாக்கறது பந்தலை போடலாம் பந்தலை போடலாம். மாசம் தேதி பார்த்து பரிச போடலாம், அப்புறம் பருவகால பாட்டு நான் படிக்கட்டுமா கேட்டு, ஆஹா பருவகால பாட்டு நான் படிக்கட்டுமா கேட்டு. நான் நினைச்சதெல்லாம் நடந்த பின்னே தெரிஞ்சுக்குவேன் கேட்டு, நான் நினைச்சதெல்லாம் நடந்த பின்னே தெரிஞ்சுக்குவேன் கேட்டு. அடி உனக்கு ஒண்ணு அடி எனக்கு ஒண்ணு, அடி உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இருக்குது மனசு. அந்த கணக்கு படி கதைய முடி தவிக்குது வயசு. அட எருமை போல அட எருமை போல அட எருமை போல பொறுமை வேணும் புரிஞ்சிக்க மச்சா, எடுப்போம் இடம் இருக்குது தடம் இருக்குது தெரிஞ்சிக்க மச்சா. உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இருக்குது மனசு, அந்த கணக்கு படி கதைய முடி தவிக்குது வயசு. உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இருக்குது மனசு, அந்த கணக்கு படி கதைய முடி. இதோ அடுத்து வருகிறது மாய மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து, 1958 வெளிவந்த மாய மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல். பாடலாசிரியர் ஆ மருதகாசி, இசை கோவிந்தராஜுலு நாயுடு என்பவர் இசையமைத்திருக்கின்றார். இந்த பாடலில் ரத்னமாலாவோடு ஜோடி சேர்க்கின்றார் ஏ.எல். ராகவன். பாடலை ரசிப்போமா? காட்டி போறவளே பொன்னம்மா, கொஞ்சம் குடி கொடுத்து பேசினதான் என்னம்மா. போக்கு காட்டி போறவளே பொன்னம்மா, கொஞ்சம் குடி கொடுத்து பேசினதான் என்னம்மா. கரும்பாக இனிக்குமடி கண்ணம்மா, கன்னத்திலே நீ கொடுத்தா கட்டாயம் அது எனக்கு கரும்பாக இனிக்குமடி கண்ணம்மா. என் காதல் நோயும் தன்னாலே பறக்குமடி பொன்னம்மா, போக்கு காட்டி போறவளே பொன்னம்மா, கொஞ்சம் குடி கொடுத்து பேசினதான் என்னம்மா. துணிமணியை வெளுப்பது போல கண்டே காதலா
பாகுபாடு என்னிடத்தில் ஏதம்மா பழகாமல் பேசாதே அர்ஜண்டு ஆதுநரி பாகுபாடு என்னிடத்தில் ஏதம்மா என் பார்வையிலே ரெண்டும் ஒண்ணு தானம்மா கேளம்மா சாக்கு போக்கு இனி எதுக்கு பொன்னம்மா உன் சம்மதம் தான் தெரிஞ்சு போச்சே கண்ணம்மா சாக்கு போக்கு இனி எதுக்கு பொன்னம்மா உன் சம்மதம் தான் தெரிஞ்சு போச்சே கண்ணம்மா அடுத்து வரும் பாடல் எங்கள் குலதேவி என்ற திரைக்காக வருகிறது இந்த பாடல் பாடல் வரிகள் மருதகாசி இசையை கே வி மகாதேவன் ஜமுனா ராணி, பி கோமலா, பி லீலா, வசந்தகுமாரி, பானுமதி, ஜிக்கி, ராஜேஸ்வரி, ரத்னம் இவர்களுடனும் இவர் இணையாக பாடியிருக்கின்றார். அடுத்து வரும் பாடல் ஒரு சுவாரஸ்யமான பாடல். 1957 வெளிவந்த மக்களை பெற்ற மகராசி என்ற திரைப்படத்தில் இருந்து வருகிறது இந்த பாடல். பெண்கள் சண்டை போடுவதை பார்த்திருக்கின்றோம், ரசித்திருக்கின்றோமா? ஆனால் மலர்கள் சண்டை போடுவதை இந்த பாடல் சொல்கிறது. அதுவும் பெண்கள் மலர்களாக மாறி சண்டை போடுவது என்று சொன்னால் பெண்களின் சண்டை மலர்களின் சண்டை இரண்டும் சேர்ந்தே பாடலை சுவாரஸ்யமாக்கிறது. இந்த பாடலை கவனமாக கேட்கும் பொழுதுதான் பாடலை ரசிக்க முடியும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருக்கின்றார். இந்த பாடலில் 3 பெண் குரல்கள் ஜிக்கி ஜமுனா ராணி இணைந்து கொள்கிறார்கள் ரத்னமாலாவோடு. கேட்போமா? ஆ
எங்களுக்குள்ளே எவதான் சிறந்தவை எடுத்து சொல்லடி தங்கச்சி. மலருவதெல்லாம் உலருவதும் நீ மறந்திடவே நாம் அத்தச்சி அத்தச்சி. சில மனிதரை போலே வம்புகள் பேசி பிரிந்திடவே நாம் அத்தச்சி அத்தச்சி. மலருவதெல்லாம் உலருவதும் நீ மறந்திடவே நாம் அத்தச்சி அத்தச்சி. சில மனிதரை போலே வம்புகள் பேசி பிரிந்திடவே நாம் அத்தச்சி அத்தச்சி. உலகில் சிறந்தது என்ன அன்பு உள்ளவர் செய்திடும் தானம். அந்த தானத்தில் சிறந்தது என்ன நல்ல தன்மை வளர்க்கும் நிதானம். உலகில் சிறந்தது என்ன அன்பு உள்ளவர் செய்திடும் தானம். அந்த தானத்தில் சிறந்தது என்ன நல்ல தன்மை வளர்க்கும் நிதானம். அதிலும் சிறந்தது என்ன பல அஹிதா மூர்த்திகள் ஆராய்ந்து சொன்ன உலக சமாதானம். உலக சமாதானம் பல அஹிதா மூர்த்திகள் ஆராய்ந்து சொன்ன உலக சமாதானம். உலக சமாதானம் அதை நாம் உணர்ந்து நடக்க வேண்டும். எல்லோரும் ஒன்னாயிருக்க வேண்டும். அதை நாம் உணர்ந்து நடக்க வேண்டும். எல்லோரும் ஒன்னாயிருக்க வேண்டும். அப்போதான் புலவும் சமாதானம் எங்கும் நிலவும் சமாதானம் சமாதானம். குமாரராஜா என்ற திரைப்படம் 1961 ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல். பாடலுக்கான வரிகள் தஞ்சை ராமையா தாஸ். டி ஆர் பாப்பாவின் இசையமைப்பில் சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள் இணைந்து பாடுகின்றார். அங்காடி கடலீதியிலே சிங்கார புயல் பாடுதடி அதிசயத்தை சொல்லி சொல்லி அழகு மயிலும் ஆடுதடி அழகு மயிலும் ஆடுதடி. அடி அங்காடி கடவீதியிலே ஒரு சிங்கார புயல் பாடுதடி அதிசயத்தை சொல்லி சொல்லி அழகு மயிலும் ஆடுதடி அழகு மயிலும் ஆடுதடி. ஜூன் மாதம் 3 தேதி இதய நோய் காரணமாக தனது 76 வயதில் இவர் இயற்றினார். இதோ இந்த பாடலோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்ளும் நேரம் வருகிறது. இதுவரை நேரமும் நீங்கள் ஏஜி ரத்னமாலாவின் இனிய பாடல்களை கேட்டிருந்தீர்கள். நிறைவாக வரும் பாடல் கலையரசி என்ற திரைக்காக வருகிறது இந்த பாடல். பாடல் வரிகள் என்னும் முத்துக்கூத்தன். பாடலுக்கான இசை கேவி மகாதேவன். மீண்டும் மற்றமோர் சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரமணி சிவா. நன்றி. கெட்டாலும் கெட்டாலும் கெட்டது இப்படி கட்டிடக்கூடாது. ஊரு கெட்டாலும் கெட்டது இப்படி கட்டி
விட்டுடக்கூடாது அட கேலி பே குடுமைக்குள்ளா நீங்க யாரே கெட்டாலும் கெட்டது இப்படி கெட்டிடக்கூடாது ஊரு கெட்டாலும் இப்படி கெட்டிடக்கூடாது அட கேலி பேசும் குடுமைக்குள்ளா நீங்க கூடாது அட கேலிப்பையா